என்னங்க என்னங்க இந்த முறையாவது நீங்க இங்க தங்குவீங்களா? இருப்பாண்டி, இன்னைக்கு தான் ஒரு வேலைய முடிச்சேன், இனி ரெண்டு நாளைக்கு இங்கதான் வேலை. ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. இருந்துட்டாலும் அம்மா தயா தகன ஆடாத, அதெல்லாம் இருப்பாண்டி. போ போயே குளிச்சுட்டு வா, வந்து பாரு. அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு ஓடி. ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடு இருக்கு. அவசரம் புரியாம காசு கொடு, காசு கொடு. சார் பாருங்க சார், பொம்பளை பாத்திரத்துல லேடிஸ் ட்ரெஸ் போட்டு அமக்கலம் பண்றத கூப்பிட்டு ரெண்டு வெயி வைங்க சார். மார்னிங் சார். என்னையா தேடறேன் தேடறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேல் இடத்துல கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். யாரையா பதில் சொல்றது சார்? தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? ஏன் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலர் ரெண்டு மர்டர் நடந்து, அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்.
லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மர்தாச்சலம். ஏற்கனவே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தம்பாவை போட்டுட்டான் சார். அப்படியா சார்? அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்கணும் சார். அங்க என்னையா சத்தம்? அது ஒண்ணும் இல்லையா, ரெண்டு சந்தேக கேஸ் வந்திருக்கு. அதான் ஐயா வர சொல்லியா, தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கு உண்டான பெர்மிஷனை நான் தரேன். எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தாங்கயா தாளவாடிங்கயா. ஐயா நான் முத இருந்த திருப்பூருங்க. ஐயா இவர் முத இருந்த திருப்பூருங்க, ஆனா இப்ப இருக்கிற தாளவாடிங்கயா. டேய் நான் திருப்பூருக்கும் தாளவாடியும் போயிட்டு போயிட்டு தானே வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இருக்கிற தாளவாடி தாங்கயா. எங்களோட யாருங்க ஐயா? தென ஒருத்தன் வர்றான், தென ஒருத்தன் போறேன். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க ஐயா கேக்குறாருல, பதில் சொல்றான். ஏய் ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம். ஐயா அவன் பேரு அதான அழகுங்க. ஆமா அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன, ஒரு அனாத மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. அழகு ஐயா, அழகு அப்படா. தாத்தா, 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 என்ன ஆச்சு தாத்தா? அழகு அப்பனும் அத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னுடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்கய்யா. பேசிட்டு குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? கிடையாது. வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ கனெக்ஷன் கொடுக்கிற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தாதான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும்.
இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பமே சரியில்லையே, ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ஓகே சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே, போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க அம்பட்டு பேத்துக்கு தெரியும், நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே, அப்படி அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான்டா. நீ பேசுறவன் தானே கலெக்ஷன் வாங்குவியா? அப்படிங்கறியா? அமுக்கு அவனை. ஓகே தலைவா, பேக் தலைவா, வா தலைவா. என்னடா வர்றானா? வர்றேன் வர்றேன். அப்படி அமைக்கிடுங்க. கூப்பிட்டீங்களா? இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி. பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசன்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா நீ அபார்ட்மெண்ட். அது அபார்ட்மெண்ட் இல்லனே, அப்பாயின்மெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க, முத வேலைய பாருங்க, சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், கூட தங்க வச்சுக்க, தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேர சேவைங்கிறது ஒரு வீட்ல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கறது மட்டும்தான். வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன முனங்குற? பேசாம இல்ல, பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு கொன்றுவேன். டேய் பூச்சி, டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சு, சரியா தெரியுதா மாமிட்ட கேட்டு வா போ. டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சுரா, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா, அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா, எந்திரா. நொன்னே வந்தானே கோச்சுக்கு போகிறாரு. அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சொரிஞ்சு வரைக்கும் நேரம் பார்த்தாது இங்கே வந்து கிழிச்சிட போகிறானுக்கு. போடாங்கட்டு அண்ணன் நொன்னு. டேய், நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா, வாட போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷம் ஆச்சு, இந்த வரைக்கும் இந்த பழைய பீத்த துணி தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேளை சோறு உருப்படியா போறான்னு பாரு, பேசாம உட்காரா. சோறு நின்று ஞாபகம் வருது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. சரி வா, கோயிலுக்கு போல வா. இல்ல போச்சு, எனக்கு பழக்கம் இல்ல, நீ போயிட்டு அப்போ. டேய், நான் உன சரக்கடிக்கு வாடா கூப்பிட்டேன், கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். கர்ரா, அந்த கோயில்ல புளியோரை எத்தினேன்னு வச்சுக்க, ஐயருக்கு முன்னாடி முதல் ஆளா தினம் பண்ணி தான் கோயில நிப்பேன். அவ்வளவு நல்ல வாடா இருக்கும். புளியோதரையோட பிள்ளைங்க அங்க சூப்பரா இருக்கும்டா, வாடா வாடா. சரி சரி வா.
சந்திரு ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காண்டி. அப்படியா? அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா? ஏய், அதெல்லாம் வேணாம். ப்ரொஃபைல் பார்த்தேன், ரொம்ப மோசமா இருக்கு. இத வந்துட்டேன் டி செல்லம். இத வா, எப்பயாவது பார்த்து பேசிரணும். எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். எப்படி நம்ம என்ட்ரி? அழகு போடுற நங்குரத்தை. டேய் மச்சி, வந்துட்டேன்டா, உனக்காக தான் வந்திருக்கேன், பாடுறா. அங்க வேண்டாமா? இங்க வந்துட்டா, சிக்னல் கிடைக்கலையா? இங்க பாருறா, பாத்தும் பார்க்காத மாதிரியே போற. இப்ப சிக்னல் கிடைச்சதா? சும்மா கேளுடி, வேணாண்டி. ஏய், ஐயோ, அதிகமா வாசிச்சிட்டோமோ? ஏய், என்ன ஃபாலோ பண்றியா? ஐயோ, இல்லங்க, நான் ஃப்ரெண்ட்கிட்ட தாங்க பேசிந்தேன். ஏய், போய் சொல்லாத. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த மவனை தொலைச்சிருவன். வாடி போலாம். கேபிள் டிவில வேலை செய்யறான்னு, அதான் உனக்கு கனெக்ஷன் கொடுக்க பாக்குறானா? அழகு, இருந்தாலும் விடாதரா. ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. நிஜமா தாண்டி சொல்றேன், இப்பெல்லாம் அவன் என்ன ஃபாலோ பண்றதே இல்ல. அட, நம்படி மறைக்காம செல்லடி. கேக்குறல்ல, இப்பெல்லாம் வீட்டுல கனெக்ஷன் நல்லா தெரியுது போல இருக்கு. தெரியுது, தெரியுது. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதாடா? என்னங்க போட வாடாங்கிறீங்க? ஆமாண்டா, அப்படிதான்டா சொல்லுவேன். பொறுக்கி. என்னது, நான் பொறுக்கியா? நேத்து தானே சொன்னேன் என் பின்னாடி வராதன்னு. மீறி வந்தா அப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்க வாட போடானே சொல்லுங்க. ஆஹா, நாச்சியப்பன் வராரு. ஏய், உங்க அப்பா நீ பாடி போலாம். கூத்துட்டாளா? நீ கட்டி பேசுறான். நீதான் புதுசா வந்த பையனா? ஆமா சார். வீட்டில் சேனல்லாம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, வந்து என்னன்னு பாரு. நான் வந்து பாக்குறேன் சார். சோடா பத்தி மாமா. அழகு, அண்ணனுக்கு பெருசு, உனக்கும் அவனுக்கு சிறுசு, பாத்துக்கங்க. என்னன்னு? அண்ணனுக்கு ஒரே சாதியம், இத டச் பண்ண கூடாது. டேய் போங்கனே, வாடா. ஆமே செஞ்சு வருவே. சரக்கு ஆறிரப்பு. இந்த என்னண்ணே, இன்னைக்கு என்னைக்கு இல்லாம அதிசயமா சரக்கோட வண்டிங்க. அண்ணி வெளி வெளியும் வெளுத்து அனுப்பிச்சிட்டாங்களோ. பூச்சி, உனக்கு தெரியாதா, மதினி அம்மாவாசைனாலே மலை ஏறிடுறாடா. அப்ப உங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாவது அம்மாவாசைன்னு சொல்லுங்க. சும்மாறா. சரி, கண்ணுகளா சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே. நீ சரக்கடிக்கலனாலே சாப்பிடலன்னு பொய் தாண்டா சொல்லுவேன். உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? டேய், இங்க பாரு, பால்காரனுக்கு பாக்கி, மளிகைக்காரனுக்கு பாக்கி, கேஸ்காரனுக்கு பாக்கி, இதெல்லாம் என் கொண்டாட்டி பார்த்தானா செருப்பாலே வெளு வெளும் வெளுப்பான். ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா. அதான் சரக்கோட வந்துட்டேன். ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் ஏறம் எடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ள பாக்கி பாக்கின்றீங்க. ஐயோ, அந்த கொடுமையை வெளியே கேட்காத பேசாம சாப்பிடு. டேய் சொல்றேன் கேளு. அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற? அப்புல பாருங்க, என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. கழுத்துல கையில இடுப்புல ஐயோ, கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு. இப்ப தங்க விக்கிற வேலையில யாருனே போட்டு போறா? நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன், பேங்க் ரசீது குடுக்கறேன், நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா? பொய்ய சொல்றேன், ஒண்ணுமே கிடையாது. என்னடா பாரு, நம்ம கிட்ட மட்டும் தெளிவு, மீது எல்லாருக்கிட்டும் ஏமாறா மத்தியா?
ஏண்டா நீ எல்லாம் எப்படி அந்த கண்ணசாமி நெட்வொர்க் ஓனரானு நீ எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். இந்த லட்சணத்தை நீ சோட கம்ப்யூட்டர் வந்துறியா உன்னால சாம்பரணி கூட வாங்க முடியாதுடா. சம்பளம் கொடுக்குற முதலாளியடா. சம்பளம் கொடுத்தாதான்டா முதலாளி. இவன் என்ன சம்பளம் டேய் சம்பளம் கொடுத்துருக்கியாடா நீ? இல்ல பாத்தியா டேய் உனக்கு மெமரி பவர் கம்மிடா. காலையில மறந்துடா. ஏடா மறந்துடல. பூஜி அடிக்காதடா ஓவர் ஆயிடுச்சு. நீ பேர் பூஜி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அடிச்சு மண்டங்கிட்டலாம் உடைச்சு போடுவேன். சொல்லி கொடுக்காதான் எக்ஸாம்ஸ். டேய் அவன் செல்லண்டா. டேய் உன் பாய்க்கு இல்லைடா படம் எர்ரா இதே தலைவலி போச்சு போச்சு. இன்னைக்கு என்னால ராசி பலன் பார்க்க முடியாது. ஐயோ என்னத்த கனெக்ஷன் கொடுக்கறானுங்களோ இவனுங்களா. இவனுங்களை இப்படி விட்டு ஆகாது. குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்குறவங்க பாரு பொறுக்கீங்க. ஏங்க இப்படி பேய்மேல் வந்து நிக்கிறீங்க? என்னது எங்க அப்பா சொன்னார்ல சேனல்ல ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதுன்னு. என்ன இப்படி சொல்ற? பரவாயில்ல என் முண்டாட்டியெல்லாம் எப்பவுமே கழுத பண்ணிதான் கூப்பிடுவான். சீரியல் பாக்கலன்னு கோபத்தை கிளப்பாதீங்கடா. காயு கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா? சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா? அத்தோட நிப்பாட்டு. அதை விட்டுட்டு அவன் கூட போய் தண்ணி அடிக்க கூடாது, இவன் கூட போய் சோடா குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது. நீ போட்டிருக்க ட்ரெஸ் கூட தான் கன்றாவியா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன்னா நீ உன் பொண்டாட்டி அடி வாங்கிட்டு வலி தாங்காம குளிச்சுட்டு வந்து படுத்து கிடக்குற கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல காலங்கத்துல மூஞ்சில முழிக்கணும்னு என் தலை எழுத்து. நீ எல்லாம் ஒரு முதலாளி. போங்க போங்க. நாங்கெல்லாம் திருப்பூர்ல தொடர்ந்து 3 வருஷம் தொழில் அதிபர் பேர் வாங்கினவங்க. ஏன் அந்த புள்ளட்டு போய் சொல்ற? நில்ற. நான் தினமும் என் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறது எப்படி லீக் ஆகுது? நீ என் கேபிள போட்டு வரியா? நம்ம கேபிள எவனே பாக்குறான். கரெக்ட் தான் தம்பி. ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்க. காயி திட்டினதுல எல்லாம் இறங்கி போச்சு. கனெக்ஷன் குடுறா கந்தசாமி. கனெக்ஷன் குடுக்கலன்னா விளக்கு மாத்த கொண்டு எல்லாமே எறிவாங்க. போட்டு வரா அந்த லைன. ஆண்டவா. ஏன்பா வெங்காயம் கிலோ எவ்வளவு? கிலோ 100 ரூபாமா. எங்க கேபிள் சரியா வரலன்னு சார் வந்து பார்க்க சொன்னாரு. ஆமாப்பா ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது. ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியல. என்ன போய் பாரு. சரிங்க நான் பாக்குறேன். எப்படி சமாளிக்க போறனோ? இதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே
மாட்டான். இன்னைக்கு எப்படியாவது காயத்ரி பாத்திர வேண்டியதுதான். காயு எங்க இருப்பா? நினைக்கிறேன் இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டடா. நேத்து அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன்டி, அதுக்கப்புறம் தான் எனக்கு கஷ்டமா போச்சு. சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா, அப்படி திரும்பி போயிடுவோம்டா. டேய் பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா. நான் பார்க்க மாட்டேன் சொன்னேன்ல. அவளை ஏன்டா பாக்குற? உன் ஃபிகரை பாரு. டேய் பொறுக்கி. டேய் நீ அவளை கட்டி பிடிச்சா இல்ல பொறுக்கணியா? டேய் பொறுக்கி. யார கூப்பிட்டீங்க? அதான் அழுத்தி சொல்றல்ல. ஒன்னதான், இங்க வாடா. ஏய் அவனை விடுறி, வாடி போலாம். திமிரு பத்தி அதுக்கு. இவளை இப்படி விட்டு அடங்க மாட்டான்டா. என்னடா பண்ணலாம் இவளை? என்னடா சொல்றா காயத்ரி எப்படி கையில ஒரு புக் எடுத்துப்பாங்களா? கூட கூப்பிட்டுப்பாங்களா? பின்னாடியே போனாக்காட்டுவாங்களா? பின்னாடி பசங்க வந்தா தான் அது கேதுடா பவரு பஞ்சு வச்சு எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா முழுசா பார்க்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும். இல்லன்னா எல்லாரும் பாக்குறங்கடி, அசிங்கமா இருக்கு, வா போலாம் சொல்றாங்களாம்மா, கூட்டு போங்க. இவ்வளவு போய் லவ் பண்ண பாரு என்ன சொல்ல மச்சி.
காதலுக்கு நான் என்ன வேணும் வாங்கிடுறேன்டா மச்சி. ஆ ஆப்பிள் மச்சி. டேய் இங்க காலைக்கு தான்டா ஃபேமஸ். அதுலடா ஆ ஆப்பிள்ரா. டேய் இங்க கடை கூட இல்லையடா. வாடி போலாம் அதனால இருக்க கோதல் ராவன் நீ வேணா பழைய தர தண்ணி ஊத்தி மிக்சிங் பழைய தர. ஓகே வா உன்னால நடக்க முடியல மச்சி தொல்ல ஏறிக்கோ. என்னடா டேய் நம்ம கம்பெனில வேலை பாக்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் இருக்கட்டேன், அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது? நானும் எவ்வளவோ பிராக்கெட் போடுறேன், மசிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஐடியா கூட. கவுரு வாரணாசி தியேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60ன்னு ஒரு படம் ஓடுது. சரி அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிற செத்தைகளுக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல. என்னடா சொல்ற? ஒண்ணு விளக்குதான் ஆனந்தமா எரியுமா. என்னடா சிலிப்பு உனக்கு? ஹலோ அஞ்சாருக்குள்ள வண்டி 10:30 போடணுமா? தம்பி குடும்ப படம் தான் போடுவோம் வைங்க. தம்பி குடும்ப படம் 10:30 அஞ்சாருக்குள்ள வண்டியா? கொன்றுவேன் வைங்க. எவனோ நம்ம வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு 10:30 அஞ்சாருக்குள்ள வண்டி போட சொல்றாங்க. ஆமா அன்னைக்கு சோறு கொண்டு வரலையானே எழுதுரா. டேய் அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு, இன்னைக்கு வந்தாலா? அதை என்ன கேக்குறீங்க? இருக்கும் தெரிஞ்சா தப்பா இருந்தா கேபிள்ல கேபிள்ல லீக் ஆறப்போமே. நாங்க பார்க்கல, நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ பார்க்கலன்னு சொன்னதுல பார்க்க முடியும். நாங்க பார்க்கல. வர்றாண்டா வர்றாண்டா. கங்கா ரிலேஷன். அது கங்கிராச்சுலேஷன். அப்படியா? டேய் கோபத்தில் இதோ பாரு, இதே மாதிரி நாளைக்கு கம்பெனிக்கு சோனா வரும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட வேண்டியதான். அப்ப செருப்படி கன்ஃபார்ம் தான். இது கந்தசாமி நெட்வொர்க்கே இல்ல. கவிதா நம்ம ஏன் கண்ணாடி பாக்குறோம்? அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கதாண்டி. நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கவா? ஆமா. அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி. அழகு முக்கியமா இல்லையா? அழகும் முக்கியம் மனசும் முக்கியம். அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா? ஐயோ அம்மா சாமி ஆளை விடு, ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு, நான் போயிட்டு வரண்டியம்மா. பாய் கவி. அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் தாயாக மாறியிருப்பார். நல்ல கருணையுற்றதால் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். அவரது வழியில் நம்மால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்வோம் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்களில் மிக சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே என் இனிய மாணவ மாணவிகளுக்கு
என் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யான்ட்டு, ஆனா இப்ப அவ இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் கிடைக்கணும்னு பதட்டப்பட்டேன். ஆனா ஒரு ரேர் பிளட் குரூப்னு சொன்னாங்க, ஏபியோன்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு டாக்டர் எல்லாம் தேடுன, அலைஞ்ச என் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருமே கொடுக்க முடியல. கடைசியா அந்த பிளட் கிடைச்சது. ஆனா கிடைச்சப்பதான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருந்தா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம் சார், ரொம்ப டூ லேட்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சது தான் இந்த அமைப்பு. உங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிற அமைப்பு கிடையாது. உங்களுடைய ரத்தத்தினுடைய ரகத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியும் வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வேல்யூ பிளட் இன்ஃபோ பேங்க் அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்களுக்கும் உபயோகமான அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஒரு தத்துவ ஞானி சொன்னான், தெரிந்தவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ மனிதன் ஆகிறாய், தெரியாதவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ இறைவன் ஆகிறாய் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறைவனாக நாம் இல்லாவிட்டாலும் நல்ல மனிதனாக இருப்போம். அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நிஷா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. மொபைல் நம்பர் 9840532509. உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. பி நெகட்டிவ். நேம் சொல்லுங்க. நேம் காயத்ரி. Hi Jana. Thank you auntie. Thank you. Your name? Nimmi. Nice name. Bye. Gayatri? Gayatri? சொல்லுங்க ஆண்டி. என்னால நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா, நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா, மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீதான் வந்து சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன கலங்கத்திலே மீட்டிங்க? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரியும் வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னால போக முடியல, அதான் காணிக்கையா அவகிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா ஆண்டி? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க, சாக்லேட் புடி புடி, எம் புஜ்ஜி குட்டி, எம் சல்லு குட்டி, அம்மு குட்டி, அடுத்துறானே மாமா மேல கோவம் அடி சொல்லும், பார்க்கவே மாட்டேங்கிற மாமா கிட்ட பேசினா மாமா உனக்கு முத்தம் தருவானா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே மாமா, நாளைக்கு மீட் பண்றேன். போதும் வாடா. வந்துட்டாலே ஒரே வாட்டி படி. நான் கூட வரமா, என் பேர் அழகு. அன்னைக்குதான் உன்னை கோயில்ல முத முதல்ல பார்த்தேன்.
அந்த நொடி அந்த நிமிஷம் என்னோட மனசு இன்னைக்கோ எப்போவோ எங்கேயோ தொலைஞ்சு போன என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கை மொத்தமும் ஓ மூலியமாக திரும்பி கிடச்சிரும்னு தோணுச்சு. உன்னை பார்த்த நொடியிலிருந்து இந்த உலகத்தில் முதல் முதல்ல வாழணும்னு தோணுச்சு. இது என்னோட அழகான கனவு. ஓ முடியவில்ல, என் கனவு பலிக்குமா? டேய், ரன் படத்தில் கோயிலுக்குள்ளே காதலை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க, எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. செருப்படியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏண்டா? ஆஹா, வந்துட்டானுங்கடி. அண்ணா, டேய் கூப்பிட்றாடா. நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ண்ணா. உன் குழந்தையம்மா? ஆமாம், நான் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வைக்க தானே கோயிலுக்கு வந்தோம். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. நான் என்னமா பேர் வைக்கிறது, நீங்களே வைங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. தம்பி, உங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்க தம்பி. சரிங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. இந்த அம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ண. யாரு அம்மா பேர் அண்ணே? உனக்கு எனக்கு காத்தாடி நெஞ்சுக்குள்ள கூத்தாடி வண்ணிலவா ஆத்தாடி வந்து புட்டாலே மணி தாப்பாடி நெஞ்சுக்குள்ள கூத்தாடி பண்ணிலவா ஆத்தாடி வந்து புட்டாலே திருடி கடனா கொடுடி கண்ணோ ரெண்டும் கண்ண கோலு தாண்டி வந்தா வருதானே நாடு புறத்தானே புளியா மரமா என உலுக்கி போட்டு ஏண்டா மின்னி மின்னி தொலைஞ்சு புட்டா மின்னு கட்டாம் போச்சு பின்னி கிண்ணி எடுத்து புட்டா எனக்கு என்ன ஆச்சு சுத்தி சொல்லி போட்டானே சுண்டு விரல காட்டி மதிவையும் சூட்டால வச்சு புட்டா போட்டே காத்தாடி நெஞ்சுக்குள்ள கூத்தாடி பெண்ணிலவா ஆத்தாடி வந்து புட்டாலே பூச்சாடி கண்ணுக்குள்ள அழிச்சாடி பட்டி புட்ட பூத்தீண்டி பூஜை வச்சானே செலம்பா உடஞ்ச சிரிப்பா ராம வில்லு எங்க இருக்கு சொல்லு குருவா அதுவாச்சு மயிலு இறகாலே மறுபடி விடுவேனே என்ன அது சொல்லு அண்ணுயும தோகையடி கவிதை சொல்ல வச்ச அண்டு ரெண்டா விட்டு புட்டு தேனை கொட்டி மச்ச விழிய பார்த்து புட்டு சொல்லவே
நெஞ்சுக்குள்ள கூத்தாடி வெண்ணில பார்த்தாடி வந்து புட்டாலே நமக்கு ஒரு வயசா தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, இவனுக்கு ஒரே பொண்ணு நீங்க போய் நாலு சொல்லுங்க வர்றேன். ஏமாத்துற தப்பு இல்லடா, ஏமாறதான் தப்பு. ரெண்டுங்கடா, நீ சின்ன பையன், உனக்கு எல்லாம் புரியாது, வா போலாம். யார் நான் சின்ன பையன்? நீயே குடிப்போம் வாடா. அது நீ சொல்ற எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை. சரி நாலு டீ போட. என்னால் வர முடியாது இப்போ. அழகுடா பேப்பர் படிச்ச நாடு திரும்பிடப்போதான். அந்த பயலங்களை டீ கடையில விட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் எனக்கு நீதானே எல்லாமே. ஊச்சி போய் இன்னும் அங்க கொலை வெறியில இருப்பான். நம்பிட்டான். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பானா? சரி சாப்பிடு. எங்க ஐத்ரி, என்னை பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே, நிஜமாவே நான் பொறுக்கியா? காகித பொறுக்கி. இன்னும் கொஞ்சம் நல்ல இவளால குப்பை பொறுக்க போறான். பொறுக்கி பொறுக்கிங்கிற இந்த பூச்சி கூட சேர்ந்து பிராந்தி கடை டீ கடைன்னு தான் சுத்திட்டு இருந்தேன். இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீஸா கடைக்கெல்லாம் வரேன். அவளே வாழ்க்கையில முத முறையா பீஸா கடைக்கு ஒரு இழுச்சாஞ்சிக்கிருக்கான்னு வந்திருக்கா. இவன்ட்ட போய் அவன் பெருமையா பேசிட்டேன் பார். காயு, உன் பிறந்த நாள் எப்போ? இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான்னு இருக்கேன், அதான் கேட்டேன். கனெக்ஷன் கந்தசாமிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சம்பளம்ங்கிறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன். இதுல ஒரு கிஃப்ட் வாங்கி தராராமா? நாளைக்கு என்ன தான் தேடி அதுக்கு வரணும், வரட்டு வச்சுக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதா? இங்கதான் தெரியும் பாரு. அவன் கேக்குற கேள்வி எதுக்கா ஒண்ணுக்கா பதில் சொல்றா? நல்லா பொக்கல இந்த மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்கடா. பாரு, எஜமான எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்ச வச்சிருக்கான் பாரு. வாய் வங்காள விரிவிட வரைக்கும் போதே. ஏய், எனக்கு ஊட்டி விட மாட்டியா? கண்டிப்பா. இந்த அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் எடுத்துட்டா. இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசன்ட்டா. ஏய், எனக்கு ஊட்டி விட மாட்டியா? நான் ரொமான்ஸ் பண்றீங்க. நீ மூஞ்சி ஓட்டடா. ஓகே சார். இவங்கள வர்றா அங்க பாரு. இந்த வயசுலயும் சாப்பாடு போட்டு விட்டுறேன். யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு. இதான்டா நல்ல காதல். நல்ல காதல் அது, கள்ள காதல்ரா. அவன் யார் தெரியுதா? பழக்கட பால் பாண்டி. அவன் கூட இருக்க தெரியுதா? பஞ்சர் ஒற்ற முடியும் பொண்ணுங்களை கேக்குறேன்.
ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயில் குளம்லாம் கூட்டு சுத்த மாட்டீங்களா? நேரா பீசா கடை கூட்டு பர்ச காலி பண்றே தான் வேலையை வச்சிருக்கீங்களா? ஏய் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. பேர பாரு பூச்சி கொசுன்னு நல்லா தான் இருக்கு. பூச்சி சந்தோஷமா? இம்புட் ஆர்டர் பண்ணி தின்றுக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரா பில்லு கொடுக்கறது? அதான் நீ இருக்கே மச்சி. வரும்போது மட்டும் கையில ஒண்ணுமே இல்லாம வந்துருது, கையில காசு இல்லைன்னு போன் பண்ணி மாப்பிள்ள சொத்துனா திம்பா திம்பு வாங்கடா. ஆடா பாவீங்களா, கோயில்ல தேங்காய் போட்டுக்கிறோம் எனக்கு ஃப்ரெண்டு. ஆமா இவர் உண்டைக்கட்டி வாங்கி தின்னது தெரியாது. வீட்டில இருந்து என் பின்னாடி வரானுங்க. ஹலோ ஹலோ அழகு, யாரோ என்ன காலையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. பயமா இருக்கு, சீக்கிரம் வாடா. நீ அங்கே இருந்தா வர, கொஞ்சம் இறங்க வச்சு. என்னடா ஒரு நிமிஷம் இறங்கடா. ஏய் என்னன்றா சொல்றா? வந்து சொல்றேன் அவரு. வண்டியெடுப்பா பங்களே. சொல்லு பங்களே. பங்களே, நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு. என்ன நீ வா பங்களே, நான் பாத்துக்கிறேன். மதி அண்ணா, ஒரு ஜோடி வருது பாத்துக்க. முடிச்சிடறேண்ணா. முடிச்சு டிரைவர்,
என்னமா வண்டி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு, வண்டி நிக்கிறது கூட தெரியாம ஓடி போய் உச்சா போறேன், கொன்றுவேன் பாத்துக்க. அதுவும் காலங்காத்தால அந்த கருமத்தை உன்னை கொன்றுவேன், இனிமேல் சொல்லாம போய் அடி. ஆத்திர தடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்ன தாளவாடிக்கு போறீங்க? அங்க சங்கிலி மோசமான சரவியாரி இருக்கான், நான் அங்க இருக்க மாட்டேன், இறக்கிட்டு நான் கிளம்பிடுவேன். அண்ணே சங்கிலி ரொம்ப நல்லவன், அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, அவன் என் பங்காளி, இருட்டுறதுல போனப்பா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். நட்பு தானடா, புத்து புத்தா
யானை யானை, இதுக்குத்தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புலேயே வளர்ந்துடணும். அடடா கல்லு முள்ளா குத்துதே, செருப்பு போடுறா ஓடுறா. ம், ஓடு ஓடு யானை யானை. அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை வர்ற ஒத்த காட்டு வெளியே என்னை தனியா படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கலாம் வந்த? அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டுருக்கு, கொஞ்சம் என் தலையில விழுந்திருந்தாலே செத்துருப்பேன். இங்கே ஏன்டா வந்த? யோ, அந்த சாணியை கொண்டே உன்னால அடிச்சு எழுப்பாத்தியா? நீதான் எந்திரிக்க மாட்டேன். சரி, கடைசி அவனை பார்த்துருவோம். பார்த்தா உயிரோட வந்துட்டே நீயே. காட்டுல என்னை காவு கொடுக்கலாம்னு பாக்குறியா? நடக்காது, உன்னை கொண்டே விடுவேன். இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அழகும் காயத்ரியும் ஏண்டா நம்மளே கூட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா? இங்க பாரு, ஏற்றுமதியா பேசாத பேசாம கொஞ்சம். இது மட்டும் தப்பு இல்லையா? பெரிய மனுஷங்க பார்த்தா தப்பு இல்ல. ஏன் கூட போட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல, உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னியா? அதான் மயில் இறகால உன வரடி விட்டு தூங்கலான்னு ட்ரை பண்ற. தூங்குறியா? யாரு? நீயா? நீ எப்படி தூங்க வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்து காலி பண்ண. ஒன்னே ஒண்ணு இரு. ஏ பொறுக்கி, வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். காயத்ரி இரு. என்ன என்ன மதி, இப்ப எல்லாம் சரக்கு ஒழுங்கா போய் சேரது இல்லையா? என்னதான் பண்றீங்க அண்ணா? கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்குனே, அதனாலதான். என்ன பண்ணவே தெரியாது, சரக்கு போயே ஆகணும். வேணா நீ போகாத, ஆள் அனுப்பு. என்ன புரியுதா? என்ன பங்காளி, வந்ததுல இருந்து ஆளையே காணோம், எங்க போயிருந்தீங்க? ஆனா இங்கதான் இருந்தா. இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்தோம். என்னடா? இல்லையே, குளிச்ச மாதிரி தெரியலையே, மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு. அப்படியா? இல்லங்க, காடு மலையா இருக்கு, புது இடம் வேற, தூக்கமே இல்ல. அதான் ஏன் போய் சொல்ற? அது வேற ஒண்ணு, சரக்கு அடிச்சு காட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்தாப்ல. அது பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல, சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. போறேன்னு வச்சுக்க, கடிச்சிட்டு போயிடும். பங்காளி காட்டுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றாரு, நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும். ஒரு கல்யாண விஷயமா மதி? என்ன சார் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே அனுப்பியிருப்பேன்ல. இந்தடா கொண்டு போய் பேக்கில் வை. சரி, இனிமேட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வராதிங்க. ஃபோன் பண்ணுங்கள், நானே அனுப்பி விட்றேன். இதுக்காக நான் வரல சங்கிலி. ஒயின் சாப் சரக்கை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதுதான் மூலிகை சரக்கை சாப்பிட்லான்னு உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா சார்? டேய், அந்த கேரட் ஒயின் சாப்பில் இனி மூலிகை சரக்கை வச்சு விற்கலாமா? தம்பி கொஞ்சம் பேசாம இரு. நிறைய வேலை இருக்கு. ஓகே சார், போயிட்டு வாங்க. என்ன ஏட்டு சொல்லுங்க. போலாமா? போலாம் சார். ஏன் பங்காளி, கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பேலாம்? எங்களுக்கு எல்லாம் சரக்கு கிடையாதா? அதுல பங்காளி, அது பழைய சரக்கு. நமக்கு வருது பாரு, சுட சுட காய்ச்சினது. உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. குழந்த, அதை எடுத்துட்டு வாமா.
இங்கெல்லாம் உங்களை வரவேக்காது மச்சான். சரி பாத்துக்கறேனே. சரி சரி விடு, வாங்கிட்டாங்களா பாத்துக்கலாம். சாப்பிட்டு பாரு பங்காளி. இவரே ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவருக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்கீங்க. பெரிய என்ன போர் அடிக்குது பங்காளி ஏதோ மூலிகை சரக்கு அதான் விட்டு வாங்கிட்டு இருக்கோம். அழகுக்கு சரக்கு சரக்கா எனக்கு வேணாம்னே. நீங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி சாப்பிடு, இந்த சரக்கு நம்ம தோட்டத்திலே காய்ச்சினது, சாப்பிடு. வேணாம்னே இருக்கு. நீங்க வீட்டுல காய்ச்சினாலும் சரி தோட்டத்துல காய்ச்சினாலும் சரி அழகு சரக்க தொடவே மாட்டேன். அதுவும் சரக்க சாப்பிடையில பிரியாணிய தொடவே மாட்டேன். ஏண்டா சரக்கு அடிக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அதான், அதுவும் சரக்க சாப்பிட்டு பிரியாணிய சாப்பிட்ட கதை. சாப்பிடத்தை விடுனே. சார் வாங்க சார். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஏதாவது வேலையா இருக்கீங்க? அதான் ஒண்ணு சார், வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க சார். நீங்களும் உட்காருங்க தம்பி. சார் நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. உங்க கூட ஒரு சின்ன பையன் இருந்தானே? ஆமா சார், ஓனர் கூப்பிட்டாருன்னு பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்கான். ஓ, ஒன்றும் இல்லை, அவன் இருந்தா கொஞ்சம் ஒயின் ஷாப் போர்லயே அனுப்பலான் இருந்தேன். பரவாயில்ல சார், நான் போயிட்டு வரேன். ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன வேணால் சொல்லுங்கள். நல்ல சரக்கா ஒரு ஆஃப் வாங்கிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. எனக்கு ஒன்று வேணாம் சார், நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி, ஆ அப்படியே வரும்போது ஆ ரெண்டு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. ம், சரி சார், இது வந்துடுறேன். சரி வாங்க. பரவாயில்லையே தம்பி, சொல்லாமலே எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன சாப்பிட்ட உடனே வெத்தலை பார்க்க போடுவேன். பழகி போச்சுல்ல, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு என்ன சார், ரெண்டே நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், ஹே இங்கே எங்க வந்த? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? சச்சே உங்க அப்பா மேலதான் இருக்காரு. யாரு? எங்க அப்பா? இத நான் நம்பணும். உங்க ஒப்பன் சத்தியமா சொல்றேன், போய் பாரு. அவரே இங்க வரணும், போய் பாரு. நம்புறதே இல்ல. வந்திருக்கா பாரு. ஐயோ அப்பாதா, அப்பாதான் பாத்தியா? ம், சார் கடிச்சிட்டு இருக்காரா? வெத்தலை வேணுமா? அதை வாங்கிட்டு வர போறேன். நீயும் குடிச்சிருக்கியா? இல்லடி லூசு, நான் குடிக்க போறேன். எங்க ஊது? இங்க ஊதுப்பா. போதுமா? சரி, மறுபடியும் நீ மேல போனா அவர் என்ன சொன்னாலும் குடிக்க கூடாது. ப்ராமிஸ். நான் ஏன் குடிக்க போறேன்? நான் குடிக்க மாட்டேன். பண்ணடி செல்லம். அப்ப நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன், போ. சரி போ. இருக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் வேணா பிரியாணி சாப்பிடுறேன். அப்படியா? சரி சாப்பிடுங்க. என்ன தம்பி, நெஞ்சு வலிக்குதா? வலிக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்டது விஷமாச்சே, வலிக்கும். எனக்கும் வலிச்சது, இதை விட அதிகமா. எப்ப தெரியுமா, நீயும் என் பொண்ணும் கோயில்னு கூட பார்க்காம கொஞ்சிட்டு இருந்தீங்களே அப்போ. ஏண்டா, ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தா வெறும் 20 நாள்ல பின்னாலேயே சுத்தி எதையோ பேசி மயக்கி இழுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க ஊர் ஊரா தேடணுமா?
ஊருக்குள்ள ஒண்ணுக்குமே உதவாத உதவாக்குற பசங்க நாலு பேரும் உனக்கு சப்போட்டா நிப்பானுங்க. இந்த நாச்சியப்பன் மானம் மரியாதையோட வாழ்ற வேண்டாம். உன்ன மாதிரி எச்சக்கல நாயங்க பின்னாடியெல்லாம் அலைய முடியாது. நீ உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாது. செத்து தொலடா நாய. நாய் வால நிமித்த முடியுமா? பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படி கடக்குது பாரு. பொறுக்கி டேய் பொறுக்கி, எந்திரடா பொறுக்கி, டேய் எந்திரடா, டேய் பொறுக்கி. அழகு 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 என்னாச்சு, அழகு என்னாச்சு, அழகு நீங்க நீ பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்தது சொல்ல அழகு சொல்லடா. என்னடா பூச்சி, நாச்சியப்ப இவ்வளவு குடும்பக்காரனா? இனிமேலும் நீ உங்க வீட்டுல இருந்தேன்னா மகன் கூட பாக்காம மானம் கௌரவம்னு ஏதாவது சொல்லி உனக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றதை கேளுங்க. இதுதான் பங்காளி நடந்தது, அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். பங்காளி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரெண்டு நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன தம்பி சந்தோஷம் தானே? ம், எங்கயாவது வெளில கூட்டு போயிட்டு வாங்க. என்ன சரிண்ணே கயோ, லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துருக்கியா? இப்ப குடுக்கலாம்ல? அட பாவி, நீ கிஸ் பண்ணதுல தான லவ் வந்துது. அது ஏதோ அவசரத்துல கொடுத்தது, இப்பதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல. இனிமேல நம்ம யாருக்கு பயப்படணும்? ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு இது வராத, ஒன்னே ஒண்ணு காயு வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு வேணும். ஏய் காய் இல்ல, ஏய் போடாத இல்ல, நீ சென விட மாட்டே. ஏய் நில்லு காயு, நில்லு மா, ஏய் இரு மா, நான் எடுத்து விடுறேன். அயாத காயு நில்லு, ஏய் நில்லு, ஏன் ஓட விடுற? ஏய் என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சுமா? காயத்ரி காயத்ரி, நீ எம்மட்டு வெள்ளா சரியா இருக்கும்போது ரொம்ப வலிக்கிறதா சொல்லும். என்ன மன்னிச்சிருக்க ஐயோ, இதில் என்னால்தான் வந்தது. நான் ஹாஸ்பிட்டலே செத்து போயிருந்தா இவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்பல்ல? நானும் செத்துருப்பேன்டா. அழகு, ஒருவேளை நான் செத்துட்டா, நான் செத்துட்டு உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு நீ மட்டும்தானே இருக்கு. நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன். ஆச்சரியம் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம. வணக்கம். இந்த தம்பி தட்டு. ஆ
நான் தான் உன்னை இந்த காட்டுக்குள்ளான் கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி அழகு வந்துருவான். என்னது, அதெல்லாம் முடியாது காயத்ரி. முடியாது, அழகுதான். இல்ல காயத்ரி தான். அழகுதான். இல்லவே இல்ல, குட்டி காயத்ரி தான். போ. சரி.
ஃபர்ஸ்ட் குட்டி அழகு, அப்புறமா காயத்ரி. ஓகேவா? ஐயா, எனக்கு செம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நமக்கு தேவையானது தானே. ஆ, வந்துடுறேன் வந்துடுறேன். ஏ, வாங்கிட்டேன் தம்பி. டயர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு. அச்சோ, பஞ்சரு பக்கத்துல பஞ்சர் கடை ஏதாவது இருக்குமா சார்? ஆ, இருக்கு. நேரா போனீங்கன்னா அந்த ரைட் சைடு இருக்குமா? சிக்னல் கிட்டியா? ஆமா, அங்கதான். ஓஹோ, இனி இங்கே இரு, நான் வந்துடுறேன். அங்க நில்லு, வந்துடு. பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். பத்திரம் ஏமா, இங்க நம்ம பண்ணிட்டு இருக்க. அது சரி, அழகு எங்க போனா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட போயிருக்காரு. சரி வா, வண்டியில வந்து ஏறு. இப்படி வந்து ஏறுமா? டேய் மதே, அழகு ஃபோன் பண்ணனா பார்த்து அவன் வந்துட சொல்லு. சரிண்ணா, சொல்லிடுறேன். டேய் அதேடு. ஒரு நிமிஷம் இருக்கண்ணா. அழகு வந்துட்டோம்னா அவன் பஞ்சர் ஓட்டிட்டு வந்துடுவான். நீ பயப்படாத, நம்ம போலாம். தைரியமாக்க, வாட போலாண்ண. தெரியல. இந்த காட்டில் சந்தன கட்டையை சாய்க்கணும்னா இந்த சங்கிலியோட கட்டையை சாய்ஞ்சதுக்கு அப்புறம்தான். ஏடா, காசு பணம் கிடைக்குதுன்னா ஆடு மாடை வெட்டலாம், தாய்தாக பண்ண வெட்ட முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் மரத்தோட கிளைய மட்டும் இல்லை, இலைய கூட வெட்ட முடியாது. சரண சரண, கோச்சுக்காதீங்க. ஏய், யார் அவனுங்க? என்ன பொருள் எடுத்துட்டு எப்ப போறான்னு நேரம் பார்த்துட்டு இருந்தியோ? என்னடா பாக்குற? கவுடா காசு உனக்கு தேவை இல்லாம இருக்கலாம், எனக்கு வேணுடா. செத்து தொலைடா. உன்ன மாதிரி ஒரு ஆளு இவன் கூட இருப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. சரி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. ஓகே. ஓ, ஏட்டு ஐயா, எவிடன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்க. சரிங்க ஐயா. சார், இது என் காயத்ரி சார்.
அவ இந்த வண்டில தான் சார் இருந்திருக்கா. ஓ, அந்த பொண்ணு இந்த வண்டில தான் வந்ததா? ஆமா சார். சார் சார் ப்ளீஸ் சார், இப்பே கண்டிப்பா பதக்கப்படாம இருப்பா. முதல்ல இங்க என்ன நடந்து விசாரிப்போம். நான் இருக்கேன்ல ஐயா. சங்கிலிய போட்ட யாரோதான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும், இல்லனா இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஓடி இருக்கணும். தம்பி பயப்படாதப்பா, கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அப்புறம் விசாரணை முடியற வரைக்கும் நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் வெளியூருக்கு போக கூடாது. இல்ல சார் போக மாட்டேன் சார். இல்ல சார் போக மாட்டேன். கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. காயத்ரி 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 இனிமே எந்த டீலிங்கா இருந்தாலும்
கேக்குற விதத்துல கேளு, அவன் சொல்லுற விதத்துல சொல்லுவான். போ. ஒரு மரத்தை விடாம வெட்டுக்கடா. பணம் பணம் வரணும். ஆமடா, அதுக்காகத்தான் அவனை போட்டேன். சீக்கிரமா நடக்கிறத பாரு வையா, அடுப்பதாம போன வையா. ஏ மதி, என்னடா என் காயத்ரி எங்க இருக்கா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? என்ன பண்றன்னு தம்பான சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது. அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும். வேற வாங்கி தொலைச்சிட்டேன். மூணு மாசமா அலையிட்டா, கையில சிக்கவே இல்ல. உன்னாலதான் வேலையே முடிஞ்சது. சியர்ஸ். சங்கிலிய போட்டது நீதான்னு தெரியாது, இனி அவன் இடத்துல நீதான். சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிங்க, யாருக்காச்சும் சந்தேகம் வரப்போகுது. அதெல்லாம் வேணாம், வாடா போயிரலாம். கோபப்படாத, வாடா போங்க.
இதாயா நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லை. ஆமாங்கய்யா, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவு வாங்கிக்கிறோம். உத்தரவா ராஜா? எஸ் சார். அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தூக்கி லாக் அப்ல வை. ஓகே சார். என்னடா அப்பப்ப ட்ரீட்மென்ட் நடக்கணும். எங்களுக்கு எதுக்கியா ட்ரீட்மென்ட்? எங்களுக்கு என்ன காய்ச்சலா தலைவலியா மண்டவலியா? எங்களை விட்டுருங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். அது அந்த ட்ரீட்மென்ட் இல்லையா, வேற ட்ரீட்மென்ட். ஐயோ அப்பா சார், ஆளுக்கு 30 புரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுங்க, நாங்க பாட்டு சாப்பிட்டு உள்ள உட்காந்துக்கிறோம். போட்டனா உள்ள நடுறா கொத்து புரோட்டா தர. அப்ப சால்னா? சால்னா அடிக்கிற அடியில தன்னால தானா வரும். பூச்சி, இந்த ஆளுக்கு புரோட்டானே பிடிக்காது போல இருக்குடா. தம்பாவை போட்டது அழகுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் சார். தம்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அழகு எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அழகு திருப்பூர்ல தான் இருக்கா, ஆனா எங்க இருக்கா? படிச்சா படிப்பு எங்க பாழும் மண்டையில் நுழையுது, குடிச்சா தத்து வந்த மழைய போல பொழியுது. பட்டுதா மனசை இழுக்குது, அழகுள்ளார ஒட்டது ஆட்டங்காட்டுது. தென்னை மரத்துல தேள் கொட்டுனா பன மரத்துல நெறி கட்டுது, என்னடா வாழ்க்கை மச்சா என்னடா வாழ்க்கை. என்னடா வாழ்க்கை மச்சான் என்னடா வாழ்க்கை.
எவன ஓரத்த நெல்லு வதக்கிறா, எவன ஓரத்த அள்ளி திங்கிறா. என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. படிச்சா படிப்பு எங்க பாழும் மண்டையில் நுழையுது, குடிச்சா தத்து வந்தா மழைய போல பொழியுது. பட்டுத்தான் மனசை எடுக்குது அடவுள்ளார போட்டது ஆட்டங்காட்டத்து தீ 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 அடுறா மச்சான் நீ ஊத்தி ஊத்தே தயா. எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு சார், அவன் ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சார் சொல்றான். என்கிட்ட அந்த பேர் தான் சார் சொல்றான். யார் சார் அந்த சில்க் வெள்ளங்கிரி? ஐயோ, என்ன தம்பி பாக்குறீங்க? தேவையில்லாம உங்களை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல விரல விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். இருந்து என்னத்த பண்றது? என்னோட ஒரே பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடினேன், அவளுக்கு தேவையான கிட்னி கிடைக்கல. ஏன்னா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என் பொண்ணோட பிளட் ஒத்து போகும். அப்பதான் வெப்சைட்ல இருந்து உன் பொண்டாட்டியோட பிளட்டும் என் பொண்ணோட பிளட்டும் ஒத்து போகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்கிற அட்ரஸ் வச்சுதான் அவளை திருப்பூர்ல வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ண. ஆனா நீ காப்பாத்திட்ட. இங்க பாருங்க தம்பி, நீங்க எல்லாம் தலைக்கறி ஈரலு நெஞ்சுக்கறின்னு கடையில வாங்கறது இல்ல, அது போலதான் இதுவும். நீங்க தலைக்கறி சாப்பிட்டீங்கன்னு இன்னொரு ஆடு வந்து உங்களை கொல்லவா போகுது. நீங்க அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அது போலதான் நானும் என் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கேன். என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன் தம்பி. வருத்தமா தான் இருக்கு. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும். தெரிஞ்சுதா? Yeah.
பணம் இருந்தா என்ன வேணா செய்வோட கரிய தின்னா எந்த மனுஷன் மனுஷ கரிய தின்றதில்ல அப்படி திங்கிற நீ எல்லாம் மனுஷனா இருக்க முடியாதா கதறு எவ்வளவு பணம் படிச்சவனா இருந்தாலும் ஒரு நாள் பாடையில் ஏறி தாண்டா தீரணும் ஆனா படிச்ச பணம் என்னைக்கு பாடையில் நான் கொல்ல போறேன் அடுத்தது நீ யாரை காப்பதுன்னு ஆசைப்பட்டியோ அவளையும் கொல்லுவேடா யோ என்ன எல்லாம் எப்படி கிடக்குறானுங்க என்னப்பா வண்டி என்ன போகுது ஊட்டி போகுதுவா எனக்கு கொஞ்சம் அதற்கே விட்டுருங்க என்ன கையில காசு இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வா ஏறு சரி போற வழிதானே பாத்து பரவாயில்லம்மா நல்ல குணமாயிட்டு வரீங்க இன்னும் நாலு நாள்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் இல்ல உங்க கைராசி தான் டாக்டர் இதுல என்னோட கைராசி என்னமா இருக்கு யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கிட்னி தானம் பண்ணி உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான் எஸ் டாக்டர் என் உடம்புல இருக்கிறது என்னோட உயிர் இல்ல எனக்கு கிட்னி கொடுத்த அந்த தெய்வத்தோட உயிர் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா டாக்டர் என்னமா சொல்லுங்க இன்னொருத்தர் கொடுத்த கிட்னியால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது போல எனக்கு அப்புறம் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் மத்தவங்களுக்கு பயன்படணும் டாக்டர் என்னாலையும் பல பேர் வாழணும் டாக்டர் பிளீஸ் அதற்கான ஏற்பாட இப்பவே செய்யுங்க சரிமா அப்படியே செஞ்சலாம் ஏண்டா இப்ப அதுக்கு என்னடா அவசரம் இல்லம்மா நான் தானம் செய்யறத இப்பவே உறுதி செய்யணும் அப்பதான் அந்த தெய்வத்துக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் நதிங் டு வரி டேக் கேர்மா தேங்க்யூ டாக்டர்
செத்துட்டு அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு நீ மட்டும்தானே இருக்க. நீ இல்லைன்னா நானும் செத்துறேன்.